மதுரை மாநகராட்சியில் கடந்த 2011 ஆண்டு இணைக்கப்பட்ட மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆணையூர், வண்டியூர், கண்ணனேந்தல், திருப்பாலை உள்ளிட்ட 11 வார்டுகளுக்கு பாதாள சாக்கடை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். இப்போராட்டத்தில் 3000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து தெரிவித்த அப்பகுதி மக்கள், நீண்ட காலமாக குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவருக்கும் கோரிக்கை வைத்தும் எவ்வித பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதாக தெரிவித்தனர். குடிநீர் திட்டத்தையும் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்க வேண்டியதற்காகவும், சாலை வசதிகள், அதே போல மின் வசதிகள் எல்லாம் உடனடியாக ஏற்பாடு சொல்லி இது மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.